தமிழகத்தில் அதிமுக பின்னுக்கு தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடத்தை பிடிக்கும் என பரபரப்பு தேர்தல் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சி 366 இடங்களில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி மூன்றாவதாக ஆட்சி அமைப்பார் எனவும் இந்தியா கூட்டணிக்கு 104 இடங்கள் கிடைக்கும் எனவும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இரண்டு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன. நாடு முழுவதும் 366 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெல்லும். இந்தியா கூட்டணி 104 இடங்களில் வெல்லும். பிற கட்சிகள் 73 இடங்களை பிடிக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு 59.7% வாக்குகள் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு 20.4% வாக்குகள் கிடைக்கும். மூன்றாவதாக அதிமுகவிற்கு 16.3% வாக்குகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறும். அதிமுக இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும். திமுக கூட்டணி 36 தொகுதிகளில் வெற்றி பெறும் என அந்த நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அண்ணாமலையின் நடைப்பயணம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 77 தொகுதிகள் பாஜக கைப்பற்றும். பீகார் மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்றும். மேற்கு வங்காளத்தில் உள்ள 42 தொகுதிகளில் 26 தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.